நான் வேத மந்திரத்தையும் சொல்லட்டுமா உங்களுக்கு? சக்கின்னு அட்ரஸ் பண்ணு சார் வேத மந்திரம். தன்னுடைய மனைவியை சொல்ற போது சக்கி, சக்கினா என்ன அர்த்தம்? டியர் ஃப்ரெண்ட். எத்தனை வீட்டில் புருஷனுக்கு பொண்டாட்டி ஃப்ரெண்டு? ஏன் சார் எதிரிக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பேர் உண்டா சார்? ஒருத்தன் கேட்குறான் உடனே, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரெண்டு இல்லை, க்ளோஸ் ஃப்ரெண்டு. சக்கி ஃப்ரெண்டு, உடம்போடு உயிரிடை அண்ண மற்றண்ண மடந்தையோடு எம்மிடை நட்பு. நட்புல ஈகோ கிடையாது சார். இன்னைக்கு எத்தனை குடும்பம் ஏன் வேணா போதுன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு சொல்லுங்க, ஏன் நீங்கள் தான் சொல்லி நான் கேட்கணுமா? நீங்கள் சொல்லி நான் கேட்கக்கூடாதா? நான் சொல்கிறது நீங்கள் கேட்கக்கூடாதா? ஏன் என்ன முடியுமோ அதை செய்யலாமே வாழ்க்கையில். நட்பு தான் ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியும். உடம்போடு உயிரிடை அண்ணன் மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. இன்னும் ஒரு வித்தியாசமான பகுதி சொல்கிறேன் திருக்குறளில். குறளை நீங்கள் அர்த்தம் சொல்லும்போது அவர் சொல்லில் சிக்கனை எப்படி வச்சிருக்கிறாரு, ஆனால் எவ்வளோ ஆழமாக சிந்திக்கிறாருங்கிறதுக்கு ஒரு இடம் சொல்றோம். ஒரு குறள் சொல்கிறாரு, விருந்தாளியை காப்பாற்றணும், விருந்து ஓம்பல். இந்த விருந்து ஓம்பலுக்கு என்ன சொல்கிறாரு, எப்படி விருந்தை உபசரிக்கணும் தெரியுமா? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவர்க்கு அப்படிங்கிறார். நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போகிறான் பாருங்க வெளியில், அது செல்விருந்து, சாப்பிட்டுட்டு போகிறான். நம்ம வீட்டுக்குள்ள வர்றான் பாருங்க உள்ளுக்குள்ளே, அவன் யாரு? வருவிருந்து. நீ செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அவன் வானத்தவர்களுக்கு நல்விருந்துன்னு எழுதுறார். கேட்குறான் வாரியார் சாமி தான் இதை விளக்கம் சொன்னார். எப்பா செல்விருந்தில் வருவிருந்து அடக்கம் இல்லையோ சார்? நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போறவன் நேத்திக்கு வருவிருந்து தானே சார்? வருவிருந்து தானே செல்விருந்தா மாறும் இல்லையா? நமக்கு வந்தவே உட்காந்து வச்சது, சாப்பாடு போட்டோம், சாப்பிட்டு நம்ம ஊட்டு விட்டு போறோம். அப்ப செல்விருந்து என்பதில் வருவிருந்து அடங்கி போகுது. திருவள்ளுவர் செல்விருந்து வருவிருந்துன்னு பிரிச்சு எழுதுறாரு. சொல் சிக்கனத்தில் அக்கறை உடைய திருவள்ளுவர் ஏன் பிரிச்சு எழுதுறாரு? வாரியார் ஒரு விளக்கம் சொன்னார், செல்விருந்து என்பது வேறு ஒரு பகுதியை குறிக்கும், வருவிருந்து என்பது வேறு ஒரு பகுதியை குறிக்கும். யாரு? நம்ம வீட்டு வாசல்ல வந்து பசிக்குது அம்மா தாயே அப்படிம்பா, பவதி பிக்ஷாந்தேகி அப்படிம்பா. நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று குடு அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கிரகஸ்தனுக்கு அரிசி கொடுப்போம், அதை போய் அவன் சமைச்சு சாப்பிடுவான். நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடை போடுவோம், அது ஒருத்தன் வாங்கிட்டு போய் சாப்பிடுவான். பிரம்மச்சாரி வரலாம், கிரகஸ்தம் வரலாம், யார் வேணாலும் நம்ம வீட்டு வாசல்ல வந்து கேட்கலாம். இது வருவிருந்து. ஒருத்தன் வரவே மாட்டான். யாரு? பழுத்த துறவி. அவன் யார் வீட்லையும் போய் கையாந்த மாட்டான். இதை பட்டணத்தாருடைய லைஃபை படிச்சு பாருங்க. பட்டணத்தார் பிச்சை போடுறவனுக்கு கண்டிஷன் போட்டார் சார். எப்படி பிச்சை போடுறவனுக்கு கண்டிஷன் போட்டார்? நான் இதே கோயம்புத்தூரில் காலப்பக்கம்ன்ற தெருவில் இருந்தேன். நாங்கள் மாடியில் வீடு, எங்களுக்கு மாடி வீடு, கீழே ஒரு குஜராத்தி வீடு. வாசலில் ஒரு பிச்சைக்காரர் வந்தார், ஒரு வயசானவர். ஏதோ கேட்டார் அவர், சார் ஒரு குஜராத்தி வீட்டில் என்ன சார் இருக்கும்? சப்பாத்தின்னு இருக்கும். அந்த அம்மா கேட்டாங்க, சப்பாத்தி தர்றேன் சாப்பிட்றியா? பல்லு வீணா போடணும், அதுவும் நீ நேத்தே சப்பாத்தி கொடுப்ப, பல்லு வீணா போயிடும், வேணாம் வேணாம் நீயே சாப்பிடு. அவர் பசியில் கஷ்டப்படுறார். நான் மேலே இப்படி பால்கனிலேருந்து இப்படி எட்டி பார்த்தேன், எனக்கு மனசு கேட்கல. நான் உடனே என்ன சொன்னேன், சரி சப்பாத்தி பல்லுக்கு வீணா போய்டும்னு சொல்கிறாரு, நம்ம வீட்டில் மார்னிங் டிஃபன் இட்லி தானேன்னு உள்ளே திரும்பி, அம்மா இட்லி இருக்குதான்னு கேட்டேன். கேட்டுவிட்டு தான் சொல்லு, ஏம்மா இட்லி இருக்குதான்னு கேட்டேன். அவர் சொன்னால், நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீ இன்னும் சாப்பிடல, உனக்கு தோசை போட்டுக்கலாம்ல, இட்லி இருக்குல்ல அப்படின்னேன். எதுக்கு அப்படின்னா, இந்த வாசலில் அவர் கேட்குறாரு, அவருக்கு போடணும், இட்லி போடலாமான்னு. என் ஒய்ஃப் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், கீழ் விட்டு அவன் அவமானப்படுத்துறதுங்களுக்கு காணாதா? நீ இட்லி சாப்பிட்றியான்னு கேளுங்க, கொண்டுவான்னு சொன்னால் நான் கொண்டு போகிறேன். ஏன்னா சப்பாத்தி அவன் அம்மா அவமானப்படுத்திட்டான், சப்பாத்தி பல்லு கடிக்கும் வலிக்கும் நீயே சாப்பிடுட்டான்ல. என் ஒய்ஃப் ரொம்ப கிளவராக சொன்னேன், நீங்கள் கேளுங்க இட்லி சாப்பிட்றியான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கொண்டு போகிறேன்னா. நான் அப்படி எட்டி பார்த்து கேட்டேன், ஐயா இட்லி இருக்குது சாப்பிட்றீங்களா? தொட்டுக்கிறதுக்கு நடந்தது, நாங்கள் எக்ஸாஜரேட்டே பண்ணல. தொட்டுக்கிறதுக்கு தெரியலப்பா, சாம்பார் சட்னி இருந்தால் இருக்கும், இல்லாட்டி பொடி தர சொல்கிறேன், சட்னி இருந்தால் இருக்கும். இன்னும் சாம்பார் வைக்கலையா? அது என்ன லேட் ஆகும் அப்படின்னு. எப்படி வெறும் இட்லி திங்கிறது? சாம்பார் இல்லாமல் எப்படி திங்க முடியும்? அவர் வாழ்ந்து கெட்டவராக இருக்கணும். நம்ம அவருக்கு நோகக்கூடாது, அவருக்கு நான் கிண்டல் அடிக்க விரும்பலை. அவர் எதுவும் அனுபவித்து வாழ்க்கையில் வாழ்ந்து கெட்டவராக இருக்கணும். நான் உடனே சொன்னேன், ஐயா நீங்கள் அங்கேயே இருங்க, இந்த இருங்க, இதை வர்றேன் நேராக போய் அப்போ 10 ரூபா
நேராக எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்து, எங்கே போய் சாப்பிட்டுருங்க, என்னை விட்டுருங்க சார். அவர் சாப்பிட வந்தவர் 100 கண்டிஷன் போடுறார். சப்பாத்தி பல்லு வலிக்கு சாப்பிட மாட்டேன், இட்லிக்கு தட்னி இருந்தால் சாம்பார் இருக்கா, எப்படி திங்கிறது, இவ்வளோ கேட்டார். ஒரு பிச்சை எடுக்க வர்ற போது இவ்வளவு கண்டிஷன் போட்டால் நாம் தப்பாக நினைக்கிறோம். ஆனால் அந்த காலத்து துறவிகள் எப்படி சாப்பிடுவாங்கங்கிறத பட்டினத்தார் போடுறார். எனக்கு யாராவது பிச்சை கொண்டு வந்தால் எப்படி கொண்டாடணும் தெரியுமா, இருக்கும் இடம் தேடி. இவர் டோர் டு டோர் போக மாட்டாராம், இருக்கும் இடம் தேடி அன்னத்தை சாப்பாட்டை உருக்கமோடு கொண்டு வந்தால் உண்மை. அதை விட ரொம்ப முக்கியம், ஸ்பெசிஃபிக்காக அது எனக்குனே வரணும். வேற ஒரு சாமியார் கொண்டாந்தேன் அவர் இல்லை, நீ திங்கிறியானா, எனக்கு இவ்வளோ கண்டிஷன் போட்டார். உன்னை மதிச்சு நான் உனக்கு தான் கொண்டாடுறேன், இருக்கும் இடம் தேடி கொண்டாடுறேன், அன்னத்தை உருக்கமோடு கொண்டாடுறேன், வித் ஃபுல் ஃபெய்த் அண்ட் சரண்டர், சுவாமி ப்ளீஸ் டேக். இப்போ இவங்க யார் சார், இவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு தெருவில் போயிட்டே இருப்பாங்க, நாம் போய் வழியை மறித்து சாப்பிடும். சதாசிவ பிரம்மேந்திரா கதை படிச்சிருக்கீங்களா, சதாசிவ பிரம்மும் அது பாட்டு தெருவில் போயிட்டே இருக்கும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா தெருவில் போய் குறுக்க நிற்பாங்க, குறுக்க நின்று வழியை மறித்து அவருக்கு சாப்பாடை ஊட்டி விடுவாங்க, சாப்பிடு சாப்பிடு, ஒரு 3 கவலம் சாப்பிடுவார், அவர் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருப்பார். என்ன திருவள்ளுவர் பிச்சர், அடடடா, உன் வீட்டு வாசலில் வந்து கேட்கிறவன் வருவிருந்து கிரகஸ்தன், வராமலேயே போகிற துறவி செல்விருந்து, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர். அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளவு பெரிய உண்மைகளை திருவள்ளுவர் அடக்கி வைத்து காட்டுகிறார். நீங்கள் ஒவ்வொரு குறளையும் எடுத்தீங்கன்னா அது மாதிரி ஒவ்வொரு விதமான ரகசியங்கள். ஜஸ்டிஸ் மகராஜன் அதனால தான் சொல்கிறாரு, திருவள்ளுவர் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர் அப்படின்னு நீங்கள் திருவள்ளுவரை கேட்டிங்கன்னா, எல்லா காலத்திலும் நிற்கக்கூடிய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் அடங்கிய ஒரு பேர் ஒளியாக அவர் விளங்குகிறார் அப்படின்னு. ஒரு இன்னொரு சின்ன குறிப்பு, சயின்டிஃபிக் நாலெட்ஜ் எப்படி அந்த கால தமிழ் புலவனுக்கு இருந்தது. கொஞ்ச நாள் முன்னே திருப்பூருக்கு வந்தேன், சேனாபதினு ஐயா ஒருத்தர் பேசினார், அவர் ஒரு தகவல் சொன்னார். சங்க இலக்கியத்தில் ஒட்டகத்தை பற்றி பாட்டு இருக்கு, அந்த ஒட்டகத்தை பற்றிய பாட்டில் என்ன சொல்கிறாங்க, எலும்புகளை தின்னுகிற ஒட்டகம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க சங்க இலக்கிய பாட்டில். ஒட்டகம் எப்படி எலும்பு திங்கும், என்ன அர்த்தத்தில் தமிழ் புலவன் எழுதியிருக்கிறான். அவர் என்ன பண்ணாராம், அதுக்காக டெல்லிக்கு எழுதி ஒட்டகத்தை பற்றிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு எழுதி ஒட்டகம் வந்து எலும்பு திங்குமா அப்படின்னு கேட்டிருக்கார். பேசிக்கலாக ஒட்டகம் எலும்பு திங்காது, எலும்பு திங்குமான்னு கேட்குறாரு சார். ரிசர்ச்சில் சொல்கிறாங்க அவங்க, பாலைவனங்களில் கொடும் பஞ்சம் வந்து உண்ணுவதற்கு எதுவுமே இல்லாமல் போய் சில ஒட்டகங்கள் செத்து விழுந்தால், செத்து விழுந்த ஒட்டகத்தை உயிரோடு இருக்கிற ஒட்டகங்கள் சாப்பிடும்போது கால்சியம் டெஃபிஷியன்சி இது உடம்பில் இருக்கிறதால அந்த எலும்புகளையும் இந்த ஒட்டகங்கள் சாப்பிடும். இது எங்கே பதிவான செய்தி, பாலைவனத்தில் ஒட்டகங்கள் எலும்பு சாப்பிடும், அவசியம் பஞ்சம் ஏற்பட்டால் சாப்பிடும். இதை யார் எழுதுறா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் எழுதுனா தமிழ்நாட்டில் ஒட்டகமே கிடையாது, ஒட்டகமே கிடையாது, ஒட்டகம் கிடையாது. ஆனால் ஒட்டகத்தை பற்றிய நாலெட்ஜ் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ திருவள்ளுவர் ஒரு விலங்கு பற்றி அப்படி எழுதுறாரு பாருங்க, என்ன எழுதுறாரு, இந்த குறள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அர்த்தம் தான் பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார், தங்கள் உயிர் நீப்பர் மானம் வரின். அதை கவரிமான்னு நம்ம சொல்கிறோம், கிடையாதுங்க. மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார், மானா விலங்கு, கவரினா உடம்புல இருக்கிற இந்த முடி, எக்கச்சக்கமான சவரியோட இருக்கிறது, கவரி மா. அது எங்க தெரியுமா இருக்கு, ஹிமாலயாஸ்ல இருக்கு, ஹிமாலயாஸ்ல குளிர் தாங்கிறதுக்காக அடர்த்தியான முடியோட ஒரு யாக்குன்னு சொல்றாங்க, அது தோன்றுகிறது. அது உடம்புலேருந்து நீங்க முடியை எடுத்துட்டீங்கன்னா குளிர் தாங்காம செத்து போயிடும். இதை இந்த மனுஷன் எங்கேருந்து படித்தார், இமாலயாஸில் இருக்க ஒரு விலங்கை பற்றி தமிழ்நாட்டில் பனிமலையே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே, இவர் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அப்போ அந்த காலத்திலேயே ஏதோ ஒரு தகவல் தொடர்பு இருந்திருக்கணும், பல விஷயங்கள் பற்றிய நுட்பமான அறிவு இருக்கணும். அதனால தான் கவரிமா என்ற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார், உயிர் நீப்பர் தங்கள் மானம் வரின். ஒரு விலங்கு பற்றி, பனிப்பிரதேசத்து விலங்கை பற்றி இங்கே இருக்கிற ஒரு புலவன் தெரிஞ்சு வச்சுக்கிறான். இன்னொன்று சொல்லட்டுமா, குதிரையை பற்றி எழுதுறார் சார். போர்க்களத்தில் போய் குதிரை ஓட்டிக்கு போகிற ராஜாக்களுக்கு மட்டுமே தெரிகிற ரகசியத்தை திருவள்ளுவர் எழுதுறார். ராஜாக்களுடைய குதிரை வந்து 2 வகை. சில குதிரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாக்கு அது குதிரையாக ஓடிடுச்சுன்னு வச்சுங்க,
வேற எவனும் அந்த குதிரையை ஓட்ட முடியாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவனோடய சாகும். ஒரு உதாரணம் சொல்லணுமா, புத்தர் வந்து துறவுக்கு வர்றார் இல்லை, அவர் துறவுக்கு வரும்போது நதிக்கிற வரைக்கும் குதிரை கூட வந்துடுச்சு, குதிரையை விட்டுட்டு போயிட்டார். அந்த குதிரையில் வேற யாரும் ஏறவே முடியாது, ஏன்னா அவர் ஓட்டி பழகின குதிரை, அது வேற யாரையும் தன் மேலே ஏறக்கூடாது, அதுவும் பட்டி கிடந்து அப்படியே செத்து போச்சு. இது சில குதிரைகள் தன் தலைவனோடு ரொம்ப அட்டாச்சாக இருக்கும், அவருக்கு மட்டுமே இருக்கும். இந்த அரசர்கள் பயன்படுத்துகிற குதிரை பற்றிய நுட்பத்தை திருவள்ளுவர் எழுதுகிறார் பாருங்க, அமரகத்து ஆற்றருக்கும் கல்லா மா, மானா விலங்கு, அமரகத்து சண்டக்களத்தில். சில குதிரைகள் போர்க்களத்தில் தலைவன் தோற்று போனாலும் கூடவே இருந்து தலைவனோடையே இருந்து தலைவனோடையே இறந்து போயிடும் போர்க்களத்தில். சில குதிரை அப்படி இல்லை, இங்கே ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா முன்னாடி ஓடிப்படும். இவர் திருவள்ளுவர் எழுதுறாரு, தலைவனோடு இறந்து போகிற குதிரை இருந்தால் குதிரையில் போ, அப்படி ஒரு குதிரை இல்லாமல் இன்னொரு குதிரை கிடைத்தால் குதிரை இல்லாமலேயே போ. ஏன்னா நம்பி நீ போய் நட்டாத்துல உன்னை விட்டுட்டு போற ஒரு குதிரையை நம்பி போகாதே. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. இப்படி ஒரு குதிரையோடு இருக்கிறத விட தனியாவே இருந்து செத்து போலாம் அந்த உலகத்தில். ஒரு குதிரையை கூட்டிட்டு போய் பாதியில் அதை விட்டுட்டு போனா என்ன பிரயோஜனம்? அதாவது நம்பி வந்தவன நட்டாத்துல விட்டுட்டு போறான் பாருங்க, அவன் தவறு அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். இன்னொன்று, திருக்குறளை மேலோட நீங்க படிச்சாதுக்கு பொருள் வேறையா இருக்கும். நமக்கு நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் திருக்குறள் படித்தேன், செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து, அப்புறம் பியூசி, அதுக்கு பிறகு வந்து பிஏ எக்கனாமிக்ஸு ரெண்டு பேப்பர் தமிழ், அப்புறம் எங்கள் அண்ணன் எம்ஏ தமிழ் படித்தான், அவன் புஸ்தி வாங்கி படிப்பேன். நான் எம்ஏ தமிழ் நான் படிக்கல, பிஎல் படிக்க போயிட்டேன், ஆனால் எங்கள் அண்ணன் எம்ஏ தமிழ் படித்தான், அதுக்கு அவன் புஸ்தத்தை வச்சு நான் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எல்லாத்துலேயும் திருவள்ளுவர் கூடவே வராரு சார், சிக்ஸ்த்தில் வராரு, செவன்த்தில் வராரு, எயித்தில் வராரு, நைன்த்தில் வராரு, எம்ஏ போனாலும் திருவள்ளுவர் கூடவே வந்து உட்காந்துக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மாதிரி எல்லா சிலபஸ்லையும் கண்டினியூ ஆகிற ஒரே நபர் இந்த ஆளாக தான் இருப்பார். இதில் என்ன கொடுமை தெரியுங்களா, அப்புறம் பஸ்ஸில் எழுதி போட்டாங்கோ இன்னும் என்னமோ பண்ணாங்க, திருவள்ளுவரை நம்ம கூடவே அனுப்பிச்சு வச்சாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, சிக்ஸ்த்தில் படித்த ஒரு விஷயம் எப்படி எம்ஏல ருசிக்கும்? சிக்ஸ்த்தில் நமக்கு ஒரு விஷயம் பெருசாக தெரியும், அப்போ பார்த்து சிவாஜி படத்தையே இப்போ பார்க்க முடியல சார், அப்போ ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ பார்த்தா அன்றைக்கி அட்வொகேட் சுமத்தி ஒரு முறை வேடிக்கையாக சொன்னாங்க, சிவாஜி கணேசன் ஒரு நல்ல குணம் சார், கொடுத்த காசுக்கு மேலேயே நடிப்பார் சார், கொடுத்த காசுக்கு மேலேயே நடிப்பார் சார் அப்படி. கொஞ்சம் அது ஓவர் ஆக்டிங் மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது இல்லை. நம்ம அந்த வயசில் ரசித்த படத்தை இப்போ ரசிக்க முடியல சார், அப்போ ரசித்த கதையை இப்போ ரசிக்க முடியல சார். சிக்ஸ்த்தில் படித்த திருக்குறளை இந்த வயசில் 60 வயசுலையும் நம்ம உட்காந்து பார்த்தாலும் திருக்குறள் மேலே ஒரு வியப்பு வருதுன்னா நான் அப்போ திருக்குறளை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு விளக்கம் இருக்கு, நான் வளர வளர என்னோடு கூட வளருகிற நூல் திருக்குறள். நமக்கு எவ்வளோ அறிவு வளர்ந்ததுன்னு நம்ம நினைச்சாலும் கரெக்டாக அதுக்கு மேலே உட்கார பற்றி அவருக்கு உண்டு, அதுக்கு மேலே அவர் உட்காந்துருப்பார், ஏய் இதுக்கு வேற ஒரு அர்த்தத்துக்கு பாடுற அப்படிம்பார், ஆச்சரியமா இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை எண்ணம் பெருமை உடைத்து இவ்வுலகம். என்ன அந்த உலகத்துக்கு பெருமை? நேத்திக்கு இருந்தார் சார், இன்னைக்கு இல்லை சார், இது உலகத்தோட பெருமை அப்படிங்கிறார். நம்ம இதை ஆச்சரியமாக கேட்போம், அவர் போயிட்டாரா? ஆமாம், காலையில் நான் பார்த்தேன் அதனால தான் போயிட்டேன். நீ ஏன் பார்த்த? காலையில் நான் பார்த்தேன் அவர் போயிட்டாரு அப்படிங்கிறா. மன்னிச்சுங்க, நீங்கள் பார்த்துட்டு வெளியே வந்திருப்பீங்க, எவ்வளோ பேர் அதுக்கப்புறம் போயிட்டேன்? எனக்கு தெரிஞ்சு சார் ஒரு விஐபி, நான் பேர் சொல்ல முடியாது, செக்கப்புக்கு போனார் சார், ஹார்ட் செக்கப்புக்கு, பார்த்துட்டு டாக்டர் சொன்னார் குட் எல்லாம் நல்லா இருக்குது, டோன்ட் வரி எல்லாம் கரெக்டாக இருக்கு, வாசலில் வந்து உழிஞ்சு போயிட்டார். நடந்தது உழுந்துட்டார், என்னன்னு தெரியலையே, நம்மளால எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் இந்த உலகத்தில்? அதுதான் திருவள்ளுவர் மீன் பண்றாரா, நெருநல் உடன் ஒருவர் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுங்கிறாரா? அது முதல் பொருள், வழியிலேருந்து பார்த்தா திருக்குறளுக்கு தான் பொருள். நீங்க நல்ல வளர 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 அந்த திருக்குறள் எடுத்து படிச்சா அர்த்தமே வேற சார்.